Aleluia! 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 தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அனுதின வாழ்வில் பரிசுத்த ஆவியின் செயல்கள் குறித்து வேத வசனங்களிலிருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்த செயல்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அனுதின வாழ்வில் பரிசுத்த ஆவியின் செயல்கள். தேவ திருத்துவத்தில் ஒருவராகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் கர்த்தரால் அனுப்பப்பட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொடங்கின மகிமையான ஊழியத்தை இந்த உலகத்தில் நடப்பித்து கொண்டே இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய உள்ளத்துக்குள் வந்து அங்கே குடியிருந்து அவருடைய சரீரத்தை தமது ஆலயமாக மாற்றி அந்த மனிதர்களுடைய உள்ளத்துக்குள் அனுதினமும் நிமிடந்தோறும் கிரியை செய்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா! பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது மிக இன்றியமையாதது. ஏனென்றால் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவரே முத்திரையாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரே ஆவியின் அச்சாரமாக இருக்கிறார். நாம் நித்திய சுதந்திரத்தை பெறுவோம் என்பதற்கு ஒரு கேரண்டியாக அச்சாரமாக அவரை நாம் பெற்றிருக்கிறோம் என்று எபேசியர் 1:13-14 படிக்கிறோம். ஆகவே நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவரால் வழிநடத்தப்படும் பொழுதுதான் அந்த தெய்வீக ஆசீர்வாதங்களுக்குள் நாம் வழிநடக்க முடியும், பரலோகத்திற்கு இயேசுவிடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா! அல்லேலூயா! எனவே தேவ பிள்ளைகளே, அனுதினம் பிராக்டிக்கலா நடைமுறையா நமது வாழ்வில் ஆவியானவர் எப்படி எப்படி கிரியை செய்கிறார். சில வசனங்களை நான் சொல்லும் பொழுது அதை ஒரு அறிவுக்கேதுவாக மட்டும் அல்ல, நமக்கு அது ஒரு சாதாரண அனுதின அனுபவமாக மாற வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு நீங்கள் அதை உட்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா! முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் போதித்து நடத்துவார். போதித்து நடத்துவார். யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை, அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். உங்களுக்கு எது தேவையோ எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிரேட் டீச்சர், ஒரு மிகப்பெரிய ஆசிரியர், போதித்து நடத்துகிறவர், பெரிய போதகர். ஆகவே இந்த நன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும். முதலாவது பெரிய விஷயம், கர்த்தர் எழுதி தந்த பரிசுத்த வேத வசனங்கள், அதை எழுதி தந்ததே ஆவியானவர் தான். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. எனவே அந்த வேதத்தின் ஆக்கியோனாகிய பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளே இருந்து நமக்கு டீச் பண்ணுகிறார். வசனம் என்ன, என்ன கருத்து, இந்த வசனத்தின் வியாக்கியானம் என்ன, விளக்கம் என்ன, இந்த வசனம் உனக்கு என்ன சொல்லுகிறது, நீ என்ன செய்ய வேண்டும், எல்லாம் அழகாய் சொல்லி தருகிறார். அதை அனுபவிக்கணும் தேவ மக்கள். வசனம் வாசிக்கும் பொழுது ஜெபித்து விட்டு வாசிக்கணும், ஆண்டவரே எனக்கு உம்முடைய வேத வசனங்களை விளக்க காட்டும், உம்முடைய வேத வசனங்களை வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தரளும், அப்படி ஒரு சிறு ஜபம் செய்துவிட்டு வாஞ்சையோடு கவனத்தோடு நாம் அதை வாசிக்கணும். வாசித்து நம்மை தொடுகின்ற பரிசுத்தாவியானவர் உணர்த்துகின்ற வசனங்களை கொஞ்சம் தியானிக்கணும். அப்பொழுது அதில் உள்ள விளக்கங்களை அவர் எடுத்து தருவார். ரொம்ப அழகாக இருக்கும். சில வேளை
இந்த வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது இதுக்கு ஒத்தார் போல வேறொரு வசனம் இருக்கும் இன்னொரு இடத்துல, அதை நினைப்பூட்டி தருவார், நினைப்பூட்டி தருவார், போதிப்பார், நினைப்பூட்டுவார். அப்போ அவர் நினைப்பூட்டி தந்த உடனே அதை எடுத்து வாசிக்கணும். இதனுடைய விளக்கம் அதை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் கூட புரியும். சில வேளை ரெண்டு மூன்று ரெஃபரன்ஸ் காட்டுவார். ஆகவே அது கொஞ்சம் பிரயாசப்பட்டு எடுத்து நாம் வாசிக்கணும். என்ன கர்த்தருடைய வசனம், அது ஜோடு, ஜோடு இல்லாமல் இராது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜோடு வசனங்கள், அதை ஜோடி சேர்க்கும் பொழுதுதான் இந்த வசனத்தினுடைய சரியான உட்கருத்து, அப்படி தாற்பயம் நமக்கு விளங்கும். அது செய்யாம ஒத்த வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டு விளக்கம் கொடுத்தா சில சமயம் மொத்த வேத உபதேசத்துக்கு முரண்பாடாக ஆகிவிடும். அதனால ஆவியானவருடைய உதவியோடு அவர் போதிக்கிறவர், அவர் நினைப்பூட்டுகிறவர், அதை அனுபவித்து ஒரு வசனத்தையாவது ஒரு நாள் சரியா புசித்துட்டோம்னா அது அதனுடைய வேலையை நமது வாழ்க்கையில் அன்றைக்கு செய்யும். அல்லேலூயா. அன்றைக்கு மட்டுமல்ல, நாம் நித்திய வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு நாளுக்கும் அந்த வசனம் பிரயோஜனப்படும். ஆமேன். அல்லேலூயா. நாம் புசிக்கிற ஆகாரங்கள் அன்றன்றைக்குள்ள பலனை தருவதோடு கூட முழு வாழ்க்கைக்கும் ஒரு காரியத்தை அது உள்ளே செய்கிறது, ஒரு சத்தை, ஒரு பலனை அது உண்டாக்குறது. அதே மாதிரி ஒவ்வொரு வசனங்களும் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதோடு கூட அந்த நித்திய ஜீவனுக்கு எதுவான நம்முடைய பயணம் முழுவதுக்குமே அது வழிகாட்டும், அது கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அன்பானவர்களே, உங்கள் வேதம் வாசிப்பின் நிலைமை என்ன, வேத தியானத்தின், வசன தியானத்தின் நிலைமை என்ன? நாம் எல்லாம் எத்தனை வருட விசுவாசிகள், வசனத்தில் நம்முடைய ஈடுபாடு எப்படி? கவனியுங்கள், நாம் வருஷக்கணக்காய் தேவ மக்களாய் இருந்தாலும் வசனத்தில் ஒரு ஆராய்ச்சி, வசனத்தில் ஒரு தியானம், வசனத்தில் ஒரு ஆர்வம், வசனத்தில் ஒரு படிக்கிற அனுபவம், வெளிப்பாடுகளை, தேவ ரகசியங்களை அறிகிற ஒரு அனுபவம் இல்லை என்றால் குழந்தைகள் என்றுதான் பரலோகம் நம்மை வைத்திருக்கும். கிறிஸ்துவில் குழந்தைகள், திருவசனம் படித்து படித்து வளரணுமே. சிந்தித்து பாருங்கள், சிலருக்கு எனக்கு கண்ணு தெரியல அப்படி இப்படி என்று சில சூழ்நிலைகள் இருக்கிறது, மாற்று வழி இல்லையா? பிள்ளைகளிடத்தில் கேட்டால் ஒரு அதிகாரமாவது வாசித்து காட்ட மாட்டார்களா? ஒரு ஆடியோ பைபிள் வாங்குறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லையா? எத்தனையோ செலவு பண்ணுகிறீங்களே, ஒரு அந்த சொல்லிக்கொண்டே இருக்குமே ஒரு பைபிள், அந்த மாதிரி ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, வாங்கலாமே. எதுக்கோ எவ்வளோ செலவு பண்ணுகிறோம், வசனத்துக்காக என்ன செய்கிறோம்? தெய்வ மக்கள் அதை கவனிக்கணும். எந்த பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்டாலும் நமக்கு ஒரு தியானம் வேண்டும், அதை வேத வசனத்தோடு ஒத்துப்பாக்கணும். பரோயா பட்டணத்தார் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். அல்லேலூயா. துருபதேசம் எப்பொழுதும் உண்டு, ஆதி காலத்திலும் உண்டு, இக்காலத்திலும் உண்டு. இக்காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, தொட்டதுக்கும் பிடித்ததுக்கும் ஒவ்வொரு வசனத்தில் ஒரு வார்த்தை எடுத்துட்டு ஒரு துருபதேசம். அப்போ நாம் எப்படி சத்தியத்தில் நிற்பது? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஜீவியம் எப்படி செய்வது? சரியான பாதையில் எப்படி முன் செல்வது? வசனத்தை தியானிக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை உடையவர்கள் அந்த பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு வசனத்தை படிங்க, வசனத்தை படிங்க, வாசியுங்கள், தியானியுங்கள், கொஞ்சம் ஆராய்ச்சியும் பண்ணுங்கள். அல்லேலூயா. முடிந்தால் மனப்பாடமும் செய்யுங்கள், ரொம்ப நல்லது. ஸ்தோத்திரம், என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்கள், வசனத்தை நன்றாய் பயன்படுத்துங்கள், அதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். அவரை போல போதிக்கிறவர் வேற யாரும் இல்லை. அல்லேலூயா. நான் சொன்னேன், ஒரு வசனத்தை எடுக்கும் பொழுது ஜோடு வசனங்களை நினைப்பூட்டி தந்து அதெல்லாம் சேரும் பொழுது ஒரு அழகான அர்த்தத்தை, சத்தியத்தின் விளக்கத்தை ஆவியானவர் தருகிறார். இன்னும் சில வேளைகளில் நமக்கு சில சந்தேகங்கள் வரும். வசனம் படிக்கும் பொழுது சந்தேகங்கள் இருக்கும், இது ஏன் இப்படி எழுதியிருக்கு, இப்படி சொன்னால் எப்படி, இது ஏன் வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ண முடியும் என்றெல்லாம் நமக்கு நினைவுகள் வரும். அப்போ பாருங்கள், அந்த சிந்தனையோடு ஜபத்திலே வைக்க வேண்டும். அடுத்து நீங்கள் கேட்கிற ஒரு தேவ செய்தி, அந்த செய்தியாளருக்கு உங்களை தெரியாது, உங்களுக்குள்ள சந்தேகம் தெரியாது,
ஆனா ஆவியானவர் அவரை கொண்டு பேசுவார். அல்லேலூயா. அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ நம்ம நமக்குள் வந்த சந்தேகத்துக்கு நாம் அவர்கிட்ட கேட்காமலே ஒரு பதில் வருதுன்னா அது அவர் அல்ல, ஆவியானவர் அவர் மூலம் தருகிறார். ஆமென். இது ஒரு அனுபவம், பரிசுத்தாவியனை போதிக்கிற ஒரு அனுபவம். அப்படி போதிப்பார். நான் பல வேளை பார்த்துருக்கிறேன், நான் ஒரு வசனத்துக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்கும் பொழுது வேற யாரோ இதுக்கு சம்பந்தமில்லாத ஒரு ஊழியக்காரர் பேசும் பொழுது அவரும் அதே வியாக்கியானத்தை கொடுக்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. அவர் சிலவேளை பல்லாயிரக்கணக்கான தூரத்தில் உள்ள ஆளாக இருப்பார், நம்மளும் தொடர்பு இல்லாதவராக இருப்பார், தமிழ் மொழியை தெரியாமல் வேற மொழியை சேர்ந்தவராகவும் இருப்பார். ஆனால் அந்த ஆவியானவுடைய கிரியை பார்த்தீங்களா? அப்போ அது நமக்கு போதித்ததை உறுதிப்படுத்தி தருகிறார். அல்லேலூயா. அவருக்கு பல அழகான வழிகள் உண்டு. நாம் விரும்பினால், நாம் இந்த போதனைக்கு போதித்து நடத்தப்படுகிறதுக்கு இடமளித்தால் அவர் ரொம்ப அழகாக அந்த ஊழியத்தை நமக்கு செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. வசனத்தை உள்ளத்தில் போட்டுட்டு அன்றைக்கு வாழ்க்கையிலே சந்திக்கிற மனிதர்கள் மூலம், சம்பவங்கள் மூலம், சூழ்நிலைகள் மூலம், பார்க்கிறவைகள் மூலம், கேட்கிறவைகள் மூலம் கூட அந்த காலையில் படித்த வசனத்துக்கு விளக்கம் கொடுப்பார். இதை அனுபவிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய போதனை அழகானது, அளவிட முடியாதது, ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் உள்ள போட்டுருவார், ரொம்ப தெளிவு கிடைக்காது. ஆனால் அன்றைக்கு வாழ்க்கை பாதையில் அதை காட்டி கற்றுத்தருவார், காட்டி கற்றுத்தருவார். ஆமென். உணர்த்தி கற்றுத்தருவார், ரொம்ப அழகாக கற்றுத்தருவார். சிலது சொப்பனங்கள் மூலம் கூட கற்றுத்தருவார், தரிசனங்கள் மூலம், யாரோடைய தீர்க்க தரிசனம் மூலம் நிறைய அழகான வழிகள் வச்சிருக்கிறாரு. அவர் அதெல்லாம் வச்சு நம்மளை டீச் பண்ணி நடத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தாவியை பெற்ற தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவம் எந்த அளவுக்கு உங்களுக்குள் இருக்கிறது யோசித்து பாருங்க. இந்த அனுபவங்கள்லாம் வந்தா உங்களுக்கு வாழ்க்கையே ஒரு அர்த்தமுள்ளதா மாறிடும். பயப்பட வேண்டிய நேரத்தில் நீங்க தைரியமா இருப்பீங்க, ஏன்னா உங்களுக்குள்ள அவர் போதித்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய வசனம் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. துக்கத்தில் அமிழ்ந்து போக வேண்டிய நேரத்தில் நீங்கள் மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே கட்டி எழுப்பப்படுவீர்கள். ஆமேன். எந்த சூழ்நிலையும், எதிர்மறை காரியங்களில் சிக்கி தவிக்கும் வேளைகளிலே அவருடைய போதனைகள் நம்ம எப்பொழுதும் பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை போதிக்கின்றது என்று படிக்கிறோம். ஆமேன். ஆகவே அபிஷேகம் பெற்றும் இதை அனுபவிக்காம இருக்கிறவங்க இன்னைக்கு இதை அனுபவிக்கணும்னு தீர்மானியுங்கள். வசனத்தை எடுத்து ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பான்னு சொல்லி ஆரம்பிங்க, அங்கிருந்து இந்த கிரியைகள் ஆரம்பமாகும். அல்லேலூயா. கவனமாயிருங்கள், ஆண்டவர் என்ன பேசுகிறார், ஆவியானவர் எனக்குள்ளிருந்து என்ன பேசுறார், அதை குறித்து அடிக்கடி கவனித்து கொண்டே இருங்கள். இதை செய்தீங்கன்னா செவி கொடுத்தால் அவர் இன்னும் போதித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முடிந்தா சின்ன நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிடுங்க, அடுத்த கட்டத்துக்கு அவைகள் பிரயோஜனப்படும். ஆகவே கற்றுக்கொள்ளுகிறவர்களாக, இந்த போதித்து நடத்துகிற ஆவியானவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக நீங்கள் காணப்படுவீர்களாக. இதோடு சேர்த்து யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 13 வசனம், 16, 13, 14, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. இயேசு ஆவியானவரை பற்றி சொன்ன இன்னொரு வார்த்தையை பாருங்கள், சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது உங்களுக்கு போதித்து நடத்துவார் சொன்னேனே, சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை என்ன செய்வார், நடத்துவார். இந்த பைபிளில் என்னெல்லாம் சத்தியம் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் எழுதி தந்திருக்கிறாரோ அதில் இந்த காலத்திலே பரிசுத்தமாகி இயேசுவை சந்திக்க வேண்டிய தேவ மக்களுக்கு என்னென்ன சத்தியங்கள் தேவையோ ஒன்று விடாமல் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து நம்மை நடத்துவார்.
அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சுயமாய் ஒன்றும் பேச மாட்டார் என்று ஒரு வார்த்தையும் இயேசு சொல்லி இருக்கிறார். தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லுவார். அவர் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியானவர், பிதாவினுடைய உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிறவர் என்று பைபிள் சொல்லுகிறது. சோ அங்கே பிதாவினிடத்தில் கேட்டவைகளை, ஆதி முதலே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், அவர்களில் பிதா முதல்ல தோன்றினார், இயேசு இரண்டாவது, அப்படி கிடையாது. ஆதி முதலே அவர்கள் திருத்துவமாகவே இருக்கிறார்கள். சோ ஆதி முதலே பரிசுத்தாவியானவர் சகலத்தையும் அறிஞ்சிருக்கிறார். பரலோகத்தில் என்ன நடக்குது, பூலோகத்தில் என்ன நடக்குது, பிதாவின் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது, எல்லாம் அறிந்தவர் தான் நமக்கு தேவையானதை வேத புஸ்தக வசனங்களாய் எழுதி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அந்த ஒவ்வொரு சத்தியத்தை அழகாய் போதிப்பதோடு நடத்துவார் என்று சொல்லியிருக்கு. இது இன்னும் ஆசீர்வாதமான வார்த்தை. அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு, தம்பி அங்க போங்க வலது பக்கம் திரும்புங்க, இங்க போங்க இடது பக்கம் திரும்புங்க, அங்க போங்க லேசா வலது பக்கம் வளையுங்க, மூணு நாலு சொன்னா அவர் ஆகப்பாடே குழப்பத்தில் ஆயிடுவார், சரியா போயிடவே மாட்டார். கரம் பிடித்து கூட வாங்க தம்பி அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டோம்னா அழகா போயிட்டு இருப்பார், அவருக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது. அல்லேலூயா. ஆகவே இவர் போதித்து வழிகாட்டுகிறவர் மட்டுமல்ல, கரம் பிடித்து நடத்துகிறவர். அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்றால் என்ன என்ற சத்தியத்தை உங்களுக்கு அவர் போதிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. நீங்க மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னா அடுத்து அவர் அதில் கரம் பிடித்து உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுப்பது சிலருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சிலருக்கு ரொம்ப நெருக்கங்கள் உண்டு, தடைகள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு. அப்போ போதித்து விட்டார், நீங்களும் அதில் நடக்கணும் தீர்மானிச்சிட்டீங்க, அப்புறம் எப்படியாவது நடன்னு பார்த்துட்டு இருக்க மாட்டார், அவரிடத்திலே உதவி கேட்கலாம். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணுவாரு, நடத்துவார், நடத்துவார். அல்லேலூயா. போதிக்கிறவர் மட்டுமல்ல நடத்துகிறவராயிருக்கிறார். அமேன். ஸ்தோத்திரம். நடத்துகிறவர், பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு காத்திருக்கிறவர்கள் சிலர் உண்டு. இன்னும் உங்களுக்கு அது கிடைக்கல, சீக்கிரம் தருவார். அவர் அதைத்தான் விரும்புகிறார். என்ன, நீங்களும் இன்னும் வாஞ்சியுங்கள், ஆவியானவரே எனக்குள்ள வந்திருந்து நடத்துங்க. ஆவியானவரே நீங்க எனக்குள்ள வந்திருந்து என்ன பர்சனலா நீங்க பொறுப்படுத்து நடத்தணும். நம்ம ஜபத்துல பார்த்தோம், சங்கீதக்கார சொன்னா அவர் என்னுடைய ராஜா. அல்லேலூயா. இயேசு எனக்குள் வரணும், ஆவியானவர் எனக்குள் வந்து நிரப்பணும், என் இதய சிங்காசனத்தில் கிறிஸ்து இருந்து நடத்தணும். அல்லேலூயா. அதான் நல்ல சரியான அனுபவம். ஸோ அதை கேட்டுக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ற மாதிரி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இதுவரைக்கும் பெறாதவங்க, நீங்க எந்த ஜபத்திலையும் உங்க தனி ஜபத்துல முதல் காரியம் இந்த விண்ணப்பத்தை தான் வைங்க, அடுத்ததுதான் மற்றெல்லா விண்ணப்பங்கள். அப்ப நீங்க தொடர்ந்து உங்களுடைய எல்லா தனி ஜபத்திலையும், ஆண்டவரே உமது ஆவியால் என்னை நிரப்பும், அந்த அந்நிய பாஷையின் வரத்தையும் தாரும், இன்னும் ஆவியின் வரங்களையும் எனக்கு தாரும், அப்படியே கேளுங்க. டெய்லி தனி ஜபம் பண்ணும்போதெல்லாம் கேட்க 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 உங்களுக்குள்ள தாகம் இன்னும் பெருகிடும். தாகம் பெருகும் பொழுது உடனே ஊற்றுவார். அல்லேலூயா. அந்த ஆவியை பெற்றுக்கொள்வதிலும் அவரே உங்களை அழகாய் நடத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நடத்துகிற கர்த்தரா இருக்கிறார். சில வேறுபாட்டின் சத்தியங்கள் விட்டு விலகு என்கிற உபதேசம் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே 38 வசனத்திலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு உபதேசம் கொடுக்கும் பொழுது, மனந்திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்தாவியின் வரம், 4வது விட்டு விலகுதல். அடுத்து அப்போஸ்தல உபதேசத்திலும் அப்பம்பிட்குதலிலும் அந்யோன்யத்திலும் ஜபத்திலும் தரித்திருத்தல், இதான் ஆண்டவர் சொன்ன உபதேசங்கள். அப்போ இதில் அந்த விட்டு விலகுதல் என்கிற உபதேசம் உண்டு, அது ஒரு சத்தியம். அதில் எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம், எதை விட்டு விலகும்படி ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். உண்மையாய் உள்ளத்தில் ஆண்டவரே என்னுடைய மனசு பல காரியங்களை ஆசைப்படும், ஆனால் அது வழியெல்லாம் நீங்கள் என்ன நடத்த வேண்டாம்ப்பா, உங்கள் விருப்பத்தின் வழியில் என்ன நடத்துங்க,
உங்க வசனத்தின் வழியில என்ன நடத்துங்க, உங்க பரிசுத்தத்தின் வழியில என்ன நடத்துங்கன்னு உண்மையா ஒப்பு கொடுத்து அந்த ஒப்பு கொடுத்தலில் உறுதியா இருப்பீங்கன்னா நிச்சயம் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை வேறுபடுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எதை விட்டு விலக பண்ணணுமோ அதை விட்டு விலக பண்ணி இயேசுவோடு இன்னும் ஒட்ட வைத்துக் கொண்டே இருப்பார். அதான் பரிசுத்தமாகுதல். அல்லேலூயா. உலகத்தில் எது எதை விட்டு நம்ம பிரித்து நம்முடைய உள்ளத்தை நம்முடைய ஆசையை விருப்பத்தை சிந்தனை ஓட்டத்தை பிரித்து இயேசுவோடு இணைத்து 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 இதுதான் பரிசுத்தமாகுதல். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் இந்த அனுபவத்தில் வளர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அல்லேலூயா. வெறும் ஞான ஸ்நானத்துக்குள் மட்டுமல்ல, வெறும் அபிஷேகம் பெறுதலுக்குள் மட்டுமல்ல, வெறும் மனம் திரும்புதலுக்குள் மட்டுமல்ல, வெறும் ஆவிக்குரிய சபையில போய் அங்கமாயிரு என்பதில் மட்டுமல்ல, ஆவியானவர் விட்டு விலகுதலின் உபதேசத்திலும் அழகாக நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு அதில் தேவ மக்கள் வளரணும். அதுல இயேசுவோடு நம்ம இணைய இணையதான் பவர். அல்லேலூயா. பரிசுத்தம் உண்டாக உண்டாக வல்லமை மகிமையாக இருக்கும். ஆமென். தெய்வ ஞானம் வெளிப்படும், தெய்வ சுபாவம் வெளிப்படும், அங்கத்தான் அந்த மகிமை இருக்கு. ஆகாதவைகளோடு கையை பிடிச்சிட்டே இருந்தா இந்த சைடு பலப்படாது, பரிசுத்த சைடு பலப்படாது, தெய்வீகத்தின் சைடு பலப்படாது, அது ரெண்டு பக்கம் ஆட்டத்துல கிடக்கும். அதனாலதான் வேறுபாட்டின் உபதேசம் விட்டு விலகுதலின் உபதேசம் ரொம்ப முக்கியம். இப்படி பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இயேசுவின் வருகையின் சத்தியத்துக்குள் நடத்துவார், பரலோக மகிமையின் சத்தியத்துக்குள் நடத்துவார். அது மிக மேன்மை, அதான் நாம் அடைய வேண்டியது. அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம என்னெல்லாம் செய்யணும், சபை என்ன செய்யணும், எல்லா சத்தியத்துக்குள்ளும் மிக அழகாக என்ன செய்வார், நடத்துவார். எனவே போதித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழி தன்னை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே, நடக்கும் வழி தன்னை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கத்தர் செய்த நன்மைகளையே நித்தோம் நித்தோம் நான் நினைப்பேன். நடத்துகிறவர் இவர், வேத வசனங்களை நமக்கு போதித்து நடத்துகிறவர் மட்டுமல்ல, படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்தையும் தருகிறவர். அல்லேலூயா. ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாகிய என்னை நோக்கி கேட்க கடவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகளே, நீங்கள் அநேகர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கல்வியில் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன். நீ படிக்கிற புக்கை திறக்கும் போது ஜோம் பண்ணி ஆண்டவரே ஞானம் தாரும், இது புரிய வைக்கணும், இதை மனசில் பதிய வைக்கணும், கேட்குற நேரம் எடுத்து சொல்லதுக்கு கரெக்டாக நினைப்பூட்டி தாங்க என்றெல்லாம் நீங்கள் ஜோம் பண்ணி கல்வி கற்றுக்கொண்டீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் செய்கிற தொழில்கள் வேலைகளுக்கு ஆண்டவர் ஞானம் தருகிறவர். அல்லேலூயா. யோசேப்பு ஒரு மேப்பன் வீட்டில் வளர்ந்த ஒரு பையன். அவன் எகிப்திலே ஒரு பெரிய அதிகாரியான போத்திபார் வீட்டில் போய் அவன் செய்த பணிவிடைகளை பார்த்து
அந்த வீட்டுக்கே விசாரணை கர்த்தனாக அந்த மனுஷன் மாத்திட்டான். அப்ப இந்த பையனுக்குள்ள எவ்வளவு ஞானம், அவன் எழுத்துல பிறந்து வளர்ந்தவன் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெரிய அரண்மனை வீட்டை அவன் பார்த்திருக்க கூட மாட்டான், ஒரு மேய்ப்பனுடைய பிள்ளை. ஆனா அந்த தேவ ஞானம், தேவனுடைய விசேஷித்த ஆவி இருக்கும் பொழுது என்ன விசேஷம்! அல்லேலூயா! தானியேல் அரசு வேலைக்கு போனான். ஆனா அந்த அரசு வேலையில ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க, ஞானிகள், சாஸ்திரிகள், பெரிய பெரிய அரசு உத்தியோகஸ்தர்கள், எல்லாரும் பார்க்கல. இவன் ஷைன் பண்றான், இவனுடைய ஞானம் அவ்வளவு பயங்கரமா இருக்கு. என்னன்னா, அவனுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தார், அவனுக்கு ஞானம் கொடுத்தார். அல்லேலூயா! பாத்தீங்களா, இந்த மாதிரி படிக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் எல்லாத்துக்கும் ஞானம் கொடுப்பார். யாக்கோபு மந்தை மேய்த்தான், அந்த ஆடுகள் பெருகிறதுக்கு அவர் ஞான ஆலோசனை கொடுத்தார். அப்ப ஆட்டு மந்தைக்கு கூட ஆண்டவர் மேய்க்கிறவனுக்கு ஞானம் கொடுக்கிறார், விவசாயிக்கு ஞானம் கொடுப்பார், எல்லாருக்கும் ஞானம் கொடுக்கிற தேவன், பரிசுத்தாவியானவர், நம்முடைய முழு வாழ்க்கைக்கும் போதித்து நடத்துகிறவர். அல்லேலூயா! குடும்பத்துல பிரச்சனையா, அதை என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டா போதும், அழக வசனத்திலிருந்து நமக்கு சொல்லி தருவாரு. அல்லேலூயா! எப்படி செய்யணும் சொல்லி தருவார். ஆட்களோடு பிரச்சனையா, அங்க அணுகுனா போதும், சொல்லி தருவார். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. உள்ளே இருந்து நம்மை போதித்து நடத்துகிறவர். அல்லேலூயா! முதல் வாஸ்த வசனத்துல இன்னொரு காரியம் இருந்தது. முதல்ல நான் இதுவரைக்கும் சொன்னது போதித்து நடத்துவார், ரெண்டாவது நினைப்பூட்டுவார். அதே யோவான் 14:26 கடைசி பகுதி, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இது ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? இயேசு சொன்னதை நினைப்பூட்டுவார், வேதத்தில் எழுதி தந்ததை நினைப்பூட்டுவார், நமக்கு ஏற்கனவே கற்றுத்தந்ததை நினைப்பூட்டுவார். அந்த சமயத்தில் நமக்கு எது தேவையோ அதை அவர் நமக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா! இந்த நினைப்பூட்டுதல் நமக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். நிறைய காரியங்கள் மறந்து விடுகிறோம், தக்க சமயத்தில் அந்த தக்க நினைவு வரமாட்டேங்க, கொஞ்சம் தாண்டி வந்து பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் முன்னாடி நல்ல நினைவா இருந்துச்சு, ஆனா அந்த சமயம் மறந்துச்சு, பிரயோஜனம் இல்லை. ஆனால் இவர் உள்ளே இருக்கும் பொழுது, அவரோடு நாம் பழகி சாவதானமா இருக்கும் பொழுது, நிச்சயமாய் அவர் நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா! குறிப்பாக நடைமுறையில் பார்த்தீங்கன்னா, ஒரு வியாதி பிரச்சனை வந்துருச்சு, உடனே நமக்கு பல சிந்தனை எழும்பிடும். அவன் செத்தது ஞாபகத்துக்கு வந்துடும், இன்னொரு ஆள் பல மாசம் படுக்கையில் கிடந்தது ஞாபகத்துக்கு வந்துடும், இன்னொரு ஆளுக்கு மருந்து மாத்தி கொடுத்து பெரிய ஆபத்துல சிக்கினது ஞாபகத்துக்கு வந்துடும், இப்படி நிறைய வந்துடும். அதே நேரத்தில் அவர் உள்ள இருந்து ஒரு சின்ன வசனத்தை போடுவார், ஒரு வசனத்தை நினைப்பூட்டுவார். அல்லேலூயா! அவருடைய தழும்புகளால் குணமானோம். அல்லேலூயா! உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. எத்தனையோ வார்த்தைகள் இந்த பைபிள்ல இருக்கு சுகத்துக்காக, அதுல ஒன்று அப்படி நினைப்பூட்டுவார் பாருங்க, இந்த மற்றது எல்லாத்தையும் இது தூக்கி அங்க தள்ளி போடும். அல்லேலூயா! அந்த விசுவாசம் ஸ்திரப்படும், பலப்படும். அதான் அந்த நினைப்பூட்டுதல், நினைப்பூட்டுதல். அல்லேலூயா! இது நமக்கு நல்ல தேவை. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு பயப்படுகிற வேலை உண்டு, தோல்வி பயத்தில் நிற்கக்கூடிய வேலை உண்டு, சில வேளைகளில் ரொம்ப டென்ஷன் ஆகிடுற வேலை உண்டு, நிறைய சிக்கல் உண்டு நமக்கு. இதெல்லாம் வரும் பொழுது ஏதோ ஒன்று நம்மளை விட்டு அப்படியே போயிருச்சு என்கிற நிலைமை உண்டு. எல்லாவற்றிலும் அவர் நினைப்பூட்ட வேண்டியதை நினைப்பூட்டினார்னா அந்த ஆத்மா உறுதியா நிற்கும். அல்லேலூயா! விசுவாசம் நமக்குள் நிலைத்திருக்கும், அந்த விசுவாசத்தினால் நாமும் நிலைத்திருப்போம். அல்லேலூயா! எனவே இது ஒரு நல்ல ஆசீர்வாதம். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு கேட்டு வாங்கணும். ஆண்டவரே, நினைப்பூட்டுங்க, 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 நினைப்பூட்டுங்கப்பா. அழகா நினைப்பூட்டுவார், அழகா நினைப்பூட்டுவார். அந்த நினைப்பூட்டுதலிலே பெரிய ஜெயம் நமக்கு உண்டாகும். ஆமென். ஸ்தோத்திரம். நினைப்பூட்டுகிறவர், நினைப்பூட்டுகிறவர். எதை நினைப்பூட்டணுமோ அதை நினைப்பூட்டணும். சில ஆளுகிட்ட பேசும் பொழுது பாருங்க, இந்த நினைப்பூட்டுதல் வந்துச்சுன்னா நாம் பேசுறது அவங்களுக்கு பிரயோஜனப்படும். அவங்க பிரச்சனை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு ஆவியானவர் சில அழகான நினைப்பூட்டுதலை தரணும். அப்போ நல்ல அந்த வசனத்தை சொல்லலாம். சில சமயம் அந்த ஆளுக்கு வாழ்க்கையிலே முந்தி நடந்த காரியங்களை நினைப்பூட்டி தரலாம், இல்ல வேற யாருடைய வாழ்க்கையில
நடந்ததை ஒன்றை நினைப்பூட்டி தரலாம், இவருக்கு ஒரு சாட்சியாக நம்ம சொல்ல முடியும், நம்ம வாழ்க்கையிலே நடந்ததை சொல்லித்தரலாம். இப்படி நிறைய நினைப்பூட்டுதல்கள் இருக்கிறது. ஆவியானவர் நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஸோ இதை அனுபவமாக்கணும், அதான் முக்கியம். வெறும் பிரசங்கம் ஒரு அறிவை வளர்த்து போறதுல விஷயம் அல்ல. இது எல்லாத்தையும் நாம் இன்னைக்கு என்ன ஆக்கணும் சொல்லுங்க, அனுபவமாக்கணும், அனுபவமாக்கணும். பிள்ளைகளுக்கு நினைப்பூட்டுதல் ரொம்ப தேவை. பரீட்சையில் ஆக மொத்தம் ரெண்டு மணி நேரமா த்ரீயா, மூணு மணி நேர பரீட்சை. மூணு மணி நேர பரீட்சையில் எவ்வளோ க்வெஸ்சன் கொடுத்துருக்கு, அவ்வளோத்துக்கு ஆன்சர் எழுதி ஆகணும். இதில் கரெக்டாக ஆன்சர் எழுதும்போது நினைப்பூட்டுதல் வந்தால் தான் நீ கரெக்டாக என்ன பண்ண முடியும், எழுதி டைமுக்குள்ளே எல்லாத்தையும் கரெக்டாக முடிக்க முடியும். ஐயோ மூணாவது பாயிண்ட் என்ன, மூணாவது பாயிண்ட் என்ன, நல்லா படித்தனே, நல்லா படித்தனே சொல்லி சொல்லி பார்த்தனே, அந்த மூணாவது பாயிண்ட்ல உருட்டுற உருட்டு மொத்தத்தையும் சில சமயத்தில் குழப்பி போடு இல்லையா. பிள்ளைகளுக்கு தெரியும் தானே எப்படி. அதனால ஆவியானவர் உங்களுக்கும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நினைப்பூட்டி தாரும் ஐயா. ஏற்ற கேள்விக்கு ஏற்ற விடை என்ன செய்யும், நினைப்பூட்டி தாரும். அந்த விடையில மூணு பாயிண்ட் படிச்சிருந்தா மூணையும் ஆவியானவர் நினைப்பூட்டி தாரும், அழகா நீங்கள் படிப்பீர்கள். இப்படி தொழில் வேலை எல்லாத்துக்கும் இந்த நினைப்பூட்டுதல் தேவை. உறவுகளை பாதுகாப்பதற்கு இந்த நினைப்பூட்டுதல்கள் ரொம்ப தேவைப்படுகிறது. இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு நிறைய இந்த நினைப்பூட்டுதல் தேவை. அல்லேலூயா. மூளையை உண்டாக்கின தெய்வம் நல்ல நினைவாற்றலை தருவாராக, அதுக்கு மேல ஆவியானுடைய நினைப்பூட்டுதலையும் தருவாராக. ஆமீன். அல்லேலூயா. நினைப்பூட்டி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவதாக இவர் வெளிப்படுத்துவார், போதித்து நடத்துவார், நினைப்பூட்டுவார். மூன்றாவது என்ன பார்க்க போறோம், இவர் வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்துவார். 1 கொரிந்தியர் 2:9-10 வசனங்கள் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இந்த வசனத்துக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இவர் ரிவீல் பண்ணுகிறவராய் இருக்கிறார், வெளிப்படுத்தி தருகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இதுல ஒன்று நினைப்பூட்டுதல்னா ஏற்கனவே நமக்குள்ள போட்டது திரும்ப நினைப்பூட்டுறது, வெளிப்படுத்துறதுனா இதுவரைக்கும் நமக்குள்ளே இல்லாத விஷயம், நமக்கு தெரியாத விஷயம், நம்ம கண் இதுவரை காணாத விஷயம், நம்முடைய காது இதுவரை கேளாத விஷயம், தேவனிடத்தில் மறைந்திருக்கிற ரகசியம், பரலோகத்தில் உள்ள ரகசியம், இனி வரப்போகிற நாட்களுக்கான நடக்க போற ரகசியம். இது நம்ம கண் பார்க்கவும் இல்லை, நம்முடைய காது கேட்கவும் இல்லை, ஆனால் ஆவியானவரோ பிதாவினுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறவர். அல்லேலூயா. சோ பிதா பேசும் முன்னே அவருக்கு தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி. பிதாவுடைய ஆழங்களை இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆராய்ந்திருக்கிறவர். சகலமும் தெரியும் அவருக்கு, அவராக்கும் நமக்குள் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சர்வஞானி, சகலமும் தெரிந்தவர், வருங்காலங்களை அறிந்தவர், பரம ரகசியங்களை அறிந்தவர், தேவனுடைய உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்த்தவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து ஒன்று அப்படி ஒரு அட்ரன்ஸ் கொடுப்பார், சில சமயம் சில உச்சரிப்புகளை கொடுப்பாரு. நம்ம நினைச்சு பேசுறது இல்லாது, நம்ம சிந்தையிலிருந்து வர்றது கிடையாது, அது ஆவியிலிருந்து வருகிற பேச்சு. அல்லேலூயா. அது ஒரு வெளிப்பாடு, ஒரு வெளிப்பாடு. அது வெளிப்பட்ட பிறகுதான் நமக்கே ஒரு வெளிச்சம் உண்டாகும், பேசுற நமக்கே அப்பதான் ஒரு வெளிச்சம் உண்டாகும், கேட்கிற மக்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும், கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. தெரியாத ஒரு விஷயம் தெரிய வரும், இனி நடக்க போறது ஒன்று அறிவிக்கப்படும், எனக்காக ஆண்டவர் இதை வச்சிருக்கிறார் சொல்லி அறிவோம். அதாவது தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. அல்லேலூயா. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்கள்னா யாரு, தேவனில் அன்பு கூறுகிறவர்கள், அப்படித்தானே, தம்மில் அன்பு கூறுகிறவர்கள் நாம தான்.
நீங்க யாரெல்லாம் தேவனுடைய அன்பு கூறுகிறீர்கள்? சும்மா கை வைத்தாதீங்க. தேவனில் அன்பு கூறுகிறீர்களா? அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை சொந்தப்படுத்துங்க. யாருக்கு ஆயத்தம் படுத்தினவைகள்? உங்களுக்கு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள், அதை உங்கள் கண் இதுவரைக்கும் என்ன செய்யல, காணல, உங்க காது கேட்கல, உங்க இருதயத்தில் கூட அது என்ன செய்யலையா, இருதயத்தில் தோன்றல, தோன்றல, ஒரு சின்ன தாட்டு கூட வரல. அவ்வளோ பெரிய காரியங்களை தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு அவர் அல்லேலூயா. அதை செல்ல சமயம் ஆவியானவர் அப்படி வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, வெளிப்படுத்துவார். யோபு பயங்கரமா புண்ணு பிடித்து அந்த சரீரம்லாம் அழுகி வடியுது, ரொம்ப சங்கடமான நிலையில இருக்கிறார். சரீரம் உரு கொலைஞ்சிட்டு அழுகி வடியுதுன்னு வச்சுங்களேன். அப்பதான் திடீர்னு அவருக்கு ஒரு வெளிப்பாடு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார், அப்பொழுது நான் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணே அவரை காணும், நான் இந்த மாம்சத்தில் இருந்து அவரை காண்பேன். என்ன பெரிய வெளிப்பாடு! அது எதை காட்டுது? இனி நடக்க போகிற இயேசு கிறிஸ்துவின் வருகையை காட்டுகிறது. ஆமேன். அப்ப இவ்வளவு சரீரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு டக்கென்று ஆண்டவர் ஒரு கண்ணை திறந்து காட்டினார், இயேசுவின் வருகை. பார்க்கிறாரு, பூமியின் மேல் இயேசு வந்து நிற்கிறார். அப்போ தன்னை பார்க்கிறார், இவருக்கு ஒரு மாம்சம் இருக்கு. இந்த மாம்சம் என்ன மாம்சம்? மகிமையின் சரீரம். அல்லேலூயா. மறுரூபம் அடைந்த சரீரம். அவர் சொந்த கண்ணால பார்க்கிறாரு. அப்ப இந்த ஒரு வெளிப்பாடு அங்க கொடுத்த உடனே சரீரமே அழிந்து போய்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய திடன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இப்படி ஒரு மகிமை உண்டு, என் சரீரத்துக்கு, இந்த அற்பமான சரீரத்தை அவர் மகிமை உள்ளதாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இதுதான் வெளிப்பாடு. யோபுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தது, அது அவனுடைய கண்ணுக்கு தெரியல, அது வரைக்கும் அவன் காது கேட்கல, அவன் சிந்தனையில் கூட என்ன செய்யல, தோன்றவே இல்லை. ஆவியான ஒரு சின்ன ஒரு கண் தரப்பு, ஒரு சின்ன ஒரு வெளிப்படுத்தல். அல்லேலூயா. இது மாதிரி பைபிள் முழுசும் நம்ம படிக்கிறோம். நிறைய தெய்வ மக்களுக்கு வெளிப்பாடு கொடுத்தார். ஆபிரகாம் வீட்டையும் நாட்டையும் விட்டு தேசாந்திரியாய் அலைந்து கொண்டிருக்கிறார். அவரும் மனுஷன்தானே. சில வேளைகளில் அவருக்கு பல வேதனைகள் வரும், வரத்தான் செய்யும். சாராளை பார்வோன் பிடித்து கொண்டு சென்ற பொழுது என்ன கலங்கியிருப்பார், என்ன உடைந்திருப்பார், என்ன வேதனை. தேவ அழைப்பை நம்பி புறப்பட்டு வந்தேனே, வீட்டையும் நாட்டையும் விட்டு வந்தேனே, பரதேசியாய் வந்தேனே, என் மனைவியை கொண்டு போயிட்டானே, யாராலையா தாங்க முடியாத, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட மனிதன். ஆனா அவருக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு, கர்த்தரால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத அஸ்திவாரங்கள் உள்ள நகரம். ஹல்லேலூயா. அவர் அதுக்கு காத்திருந்தாராம். அதனால அவர் தீர்மானம் எடுத்துட்டாரு, இனி இந்த பூமியில நான் பட்டணமும் கட்ட மாட்டேன், ஒரு வீடு கூட எனக்கு கட்ட மாட்டேன். ஹல்லேலூயா. முழுக்க முழுக்க பரதேசியா வாழணும். ஆமென். ஏன்னா எனக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த புதிய எருசலேம், ஆகா என்ன மகிமை! அதனால அதை முழுசும் அடையணும். இங்க நான் வெறும் பரதேசியா வாழ்ந்துடுறேன்னு சரியான தீர்மானம் எடுத்துக்கிட்டார். அல்லேலூயா. அப்போ வீடில்லாமல் வாழ்ந்த அவனுக்கு நித்திய வாசஸ்தலமாகிய பரம எருசலேமை, அதனுடைய அஸ்திபாரங்களை, அது எப்படி கைவேலை இல்லாமல் கட்டப்படுகிறது என்பதை ரகசியத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. பாத்தீங்களா, சாலமோனுக்கு வெளிப்படுத்தினாரா அத? அவரு ஃபுல்ல அரண்மனை கட்டுகிறவர், அவருக்கு லைன் வேற. என்ன ஆனா இந்த ஆபிரகாம் கரெக்டா ஆளு பார்த்து தான் வெளிப்படுத்துறாரு பாருங்க. ஆபிரகாமுக்கு அவன் இப்படி எல்லாம் விட்டு ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவன் தெரியும் பொழுது அவனை திட்டப்படுத்துறதுக்கு, மகனே இதெல்லாம் இருக்கட்டுப்பா, உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறத ஒரு கிளான்ஸ் பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி உங்களில் எத்தனை பேருக்கு எந்த காரியத்தை ஆண்டவர் காட்டி இருக்கிறார், ஏதோ ஒன்று காட்டி இருக்கிறார் சொல்றவங்க
கருத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷம், வெரி குட், ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடுகள் ஆவியானவர் தருகிறார். சரி, அதே மாதிரி வசனத்திலிருந்தும் வெளிப்பாடு தருவார். வசனத்திலிருந்து ரெவலேஷன், வியாக்கியானம் மட்டுமல்ல பெரிய ரகசியங்களை, தேவ ரகசியங்களை, வெளிப்பாடுகளை கூட சிலவேளை என்ன செஞ்சிருவாரு, வசனத்திலிருந்தும் தந்து விடுவார். தீர்க்க தரிசனங்கள் மூலம் தருகிறார். இப்படி ஆவியானவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அமேன், ஸ்தோத்திரம். இனி நான்காவதாக உணர்த்துவார். எல்லாம் மறந்துடக்கூடாது. நம்ம என்ன படித்தோம் முதல்ல? என்ன? போதித்து நடத்துவார். நம்ம டெய்லி வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கேட்கணும், கேட்கணும். இதுக்கு என்ன செய்ய, அதுக்கு என்ன செய்ய, இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன, வாழ்க்கையில் அது செய்யணுமா செய்யண்டாமா, எல்லாம் கேட்க கேட்க அவர் என்ன செய்துட்டே இருப்பார், போதித்து நடத்தி கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது என்ன செய்வார்? நினைப்பூட்டி தருவார். உள்ளே இருக்கிறதை, வேதத்தில் கற்றதை, அவர் நமக்குள் வைத்ததை எல்லாத்தையும் என்ன செய்து தருவார், நினைப்பூட்டி தருவார். ஸ்தோத்திரம். அடுத்தது வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்துவார். இதெல்லாம் நீங்கள் ஆசைப்படணும். ஆசைப்படும் பொழுது நம்ம நினைக்கிறோம் பெரிய அந்த டாப் மோஸ்ட் ஆளுகளுக்கு தான் வெளிப்பாடு, அப்படி கிடையாது, எல்லாருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம ஆசைப்பட்டால், வாஞ்சை இல்லாதவனுக்கு ஒன்றும் கிடையாது, எவ்வளோ டாப்பாக இருந்தாலும் சரி பாட்டமாக இருந்தாலும் சரி தான், வாஞ்சை இல்லாட்டால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதான் முக்கியம், அதான் முக்கியம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து முதலாவது தன்னை யாருக்கு வெளிப்படுத்தினார் சொல்லுங்க? மகதலேனா மரியாளுக்கு. நியாயமா பேதுருக்கு தானே வெளிப்படுத்தி இருக்கணும், அந்த ஆள் தானே பிரதான அப்போஸ்தலன். இல்லட்டா அந்த யோவான் மார்பிலே எப்போ சாய்ந்து கிடப்பாரு. ஆனா பாருங்க, அவளுக்கு இருந்த தாகம் அந்த விஷயத்துல, அவர் பிதாவிடத்தில் ஏறி போறதுக்கு முன்னாடி அவளுக்கு வெளிப்படுத்திட்டார் தன்னை. அல்லேலூயா. சொல்லார், என்னை தொடாதே, பிதாவிடத்துக்கு ஏறி போறேன், போயிட்டு வந்தபுறம் மற்றவங்களுக்கு தரிசனம் கொடுப்பேன், ஆனா உனக்கு இப்ப தரிசனம் கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. சோ வெளிப்பாடு என்பது பாவப்பட்டவங்களுக்கு கிடைக்கும், புதிய விசுவாசிக்கும் கிடைக்கும், யாருக்கு வேணாலும் கிடைக்கும், தாகம் உள்ளவனுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இயேசுவே உங்களை என்ன காட்டுங்க, அப்படி எத்தனை பேர் கேட்கறீங்க, கேட்டா திடீர்னு ஒரு நாள் காட்டுவார். அல்லேலூயா. மோசே கேட்டார் பார்த்தீங்களா, உங்களை எப்படியாவது ஒருக்கா பார்க்கணும், நான் மலையில் ஏறி வர்றேன், அக்கினிக்குள்ள உட்கார்றேன், எல்லாம் சரிதான், உங்க முகத்தை ஒன்று பார்க்கணும், தம் எப்பா அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. ஆனாலும் சொல்றாரு, இருந்தாலும் உனக்கு என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு. பார்த்தீங்களா, அந்த தாகம் உள்ளவனை தட்டி தள்ளுகிற தெய்வமே கிடையாது. அல்லேலூயா. சிறுபிள்ளைகள் ஓடி வருகிறார்கள் இயேசு இடத்துல. சீஷர்லாம் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவளை என்ன செய்யாத, தட பண்ணாத, பரலோர் ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது. அமேன். பாத்தீங்களா, அந்த பிள்ளைகள வாஞ்சை இயேசு கிட்ட ஓடி வரணும், அதுக்கு இடம் கொடுக்கிறாரு. சோ இதே மாதிரிதான் தாகம், தாகம், தாகம். அல்லேலூயா. அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அடுத்தது உணர்த்துவார். நான்காவது என்னது? உணர்த்துவார். யோவான் 16:8-11 வரை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர் வந்து, அதாவது பரிசுத்த ஆவியானவர் வந்து, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாத படியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. உணர்த்துகிற ஆவியானவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்மையும் கண்டிக்க வேண்டிய இடம் வந்தால் கண்டிப்பாக கண்டித்து என்ன செய்வார், உணர்த்துவார். ஹல்லேலூயா. இங்கே மூணு விஷயங்களை உணர்த்துவார்னு சொல்லி இருக்கிறது. ஒன்று, பாவத்தை குறித்து உணர்த்துவார். ஏனென்றால் அநேகர் அவரை விசுவாசிக்கவில்லை. இந்த விசுவாசியாதவர்களுக்கு முதல்ல பாவத்தை பற்றி ஒரு உணர்வு வரணும்.
இன்னைக்கு மக்களுக்கு பாவம்க்கும் பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியல. இன்னைக்கு உள்ள சமுதாயத்தை பார்த்தீங்களா, தலைமுறைய நம்ம எதை தப்புன்னு சொல்றோமோ அது அவங்களுக்கு சரின்னு படுது, ஸ்ட்ராங்கா சரின்னு படுது. அது தப்புன்னு ஏற்றுக்கொள்ளவே முடியல. நிறைய காரியங்கள் போய் போய் மிக அடிப்படையான காரியத்தில் கூட அது தப்பு, அது தேவனு பிரியமில்லாததுன்னு சொன்னா அவங்களுக்கு புரியவே இல்லை. என் உரிமையில தலையிடுறான்றான், நான் மனம் போல வாழ்வேன்றான். அப்படி இருக்கிறார்கள் இன்றைக்கு உலகத்துல. ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் என்கிற அவலட்சணமான பாவம் கூட அவனுக்கு தப்புன்னு தெரியல. விபச்சாரம் அவனுக்கு தப்புன்னு தெரியல. குடிக்கிறது, குடித்து தன்னைத்தானே அழிக்கிறது தப்புன்னு தெரியல. இன்னும் பல விஷயங்கள் தப்புன்னே தெரியல அவனுக்கு. அவன் சரின்னு நினைக்கிறான். அந்த அளவுக்கு உலகம் இருக்கு. அப்போ இந்த உலகத்துக்கு பாவத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? கண்டித்து உணர்த்தணும். அல்லேலூயா. ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். எப்படி ஆவியானவர் மேடை போட்டு பேசுறாரா உலகத்துக்கு? சபையின் மூலம் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. தேவ ஊழியக்காரர் மூலம் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அன்றைக்கு முதல் விசை ஆவியானவர் அந்த பெந்தகோஸ்தே நாளிலே வந்து இறங்கின பொழுது அவர் பாவத்தை குறித்து பேதுருவை வைத்து அப்படியே கண்டித்து உணர்த்தினார். அந்த ரெண்டாம் அதிகாரத்துல பேதுருடைய பிரசங்கத்தை படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரத்துல சும்மா ஸ்ட்ரைட்டா பேசுறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள்ங்கிறார். தப்ப அப்படியே உணர்த்துறார். பிரசங்கத்துல ஒரு பாலிஷம் இல்லை. இப்போ நம்ம பேசுற மாதிரி எல்லாம் இல்லைங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நறுக்கு நறுக்குன்னு தான் விட்டாரு. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞான சுனானம் பெற்றார்கள். அல்லேலூயா. அதான் பரிசுத்தாவியான உணர்த்துறது. அவன் என்ன செய்தான்? இருதயத்தில் குத்தப்பட்டு, இருதயத்தில் குத்தப்பட்டு, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்யணும், தெரியாம இதெல்லாம் செஞ்சிட்டோமே. இந்த சிலுவையில நாங்க போய் அறையாவிட்டாலும் அவனை அறையும் அறையும்னு ஏன் வாயின் சத்தம் போட்டுட்டேன். நானும் ஒரு பாவி, நாங்க இப்ப என்ன செய்யணும் சொல்லி கொடுக்கறான். நீங்கள் மனம் திரும்புங்கள், ஞான ஸ்நானம் பெறுங்கள், பரிசுத்தாவியின் வரத்தை பெறுங்கள், விட்டு விலகி உன்னை ரட்சித்துக்கொள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் சபையின் மூலம் உலகத்துக்கு பாவம் இன்னதென்று உணர்த்துகிறார். அல்லேலூயா. சுவிசேஷகர்கள் மூலம் உணர்த்துகிறார், போதகர்கள் மூலம் உணர்த்துகிறார், எல்லா ஊழியக்காரர்கள் மூலம் உணர்த்துவார். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் மூலம் உணர்த்துவார். எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பாவம்னா என்னன்னு சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. டிஎல் மூடி அவர்களுடைய ஊழியத்தில் மிக விசேஷமான ஒரு அம்சம் பாவத்தை சுட்டிக்காட்டி பேசுதல். அவர் தன்னுடைய இந்த பாவத்தை சுட்டிக்காட்டி பேசக்கூடிய பிரசங்கத்தினால் அமெரிக்க கண்டத்தையும் ஐரோப்பா கண்டத்தையும் அசைத்தார். அல்லேலூயா. அவருடைய கன்வென்ஷன் குருசைடு முடிந்து போன பிறகு மக்கள் அரசாங்கத்தினிடத்திலிருந்து திருடிட்டு போன பொருளெல்லாம் கொண்டு அரசு காம்பவுண்டுக்குள்ள போட்டுருவார்களாம். அவ்வளவு உணர்த்தப்படுவார்கள். நிலக்கரி திருடிட்டு போனவன் கூட நிலக்கரியை கொண்டு திரும்ப போடுவான். அதை எரிச்சு முடிச்சவன் அதுக்கு பரிகாரமா கொஞ்சம் ஃபைன், தானே தனக்கு ஃபைன் நியமிச்சு ஃபைன் பணத்தை அரசாங்கத்துக்கு அனுப்பிடுவானான். அந்த பணத்தை எங்க வைக்கிறதுனே ஒரு சமயம் அரசாங்கம் திணறனதான். பிறகு ஏழைகளுக்கு உதவி செய்யற ஃபண்டா அதை மாற்றிச்சான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பாவத்தை குறித்த உணர்வு இன்றைக்கு இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவை. ஏன்னா பாவம்னா என்னன்னே தெரியாம தண்ணி குடிச்ச மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்கான். அது ஒரு சூடு அவனுக்கு தட்டல, அப்படி குடிக்கிறான் பாவத்தை. அப்படியானால் தேவ மக்களே, நாமெல்லாம் நல்லா ஜெபிக்கணும். நாம வாய்ப்பு வரும் பொழுதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து என்ன செய்கிறாரு? கண்டித்து உணர்த்துறார். சபைக்குள்ளேயும் கண்டித்து உணர்த்த வேண்டிய அவசியம் இருக்கு. எங்க பாவம் இருக்குதோ அங்க கண்டிப்பார். பாவம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அதை பற்றியே டச்சே பண்ண மாட்டார், தேவையே இல்லையே. ஒருத்தனிடத்தில் பாவம் இருக்குன்னா பேசுவார், ஊழியக்காரனை கொண்டு பேசுவார். அப்ப அந்த பாவம் உணர்த்தப்படணும். அது ஆவியானவர் நல்லாவே செய்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவரோடு பழகுகிற நமது வாழ்விலே பாவம் வந்தால், பாவத்தினுடைய அந்த தலையீடு வந்தால், பாவத்தின் போராட்டம் வந்தால்,
அப்போ உணர்த்துவார், பயங்கர உணர்வா இருக்கும். ஐயோ இப்படி ஒரு சிந்தனை வந்துட்டு, ஐயோ அப்படி ஒரு பார்வை வந்துட்டு, எங்க போயிட்டனே, இதை கையில் எடுத்துட்டனே என்று சொல்லி மகா பயங்கர ஒரு உணர்வு. அது என்ன, அந்த சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு, கண்ணாடி போல சுத்த இருதயம், தெளிந்த நீரை போல சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு சின்ன துரும்பு போல ஒரு பாவம் வந்தாலும் உடனே என்ன உண்டாகும், நல்ல உணர்வு. அல்லேலூயா. இந்த உணர்வு ரொம்ப நல்லது. ஆமென். இந்த உணர்வு வந்த உடனே முதல்ல ஒத்துக்கடணும், ஆண்டவரே நான் செய்த தப்பு, நான் செய்தது. அதுக்கு நியாயப்படுத்த சிந்தனையை எடுக்கக்கூடாது. எல்லாரும் செய்கிறாங்க, இது ஒரு வித சிந்தை, நியாயப்படுத்துகிற சிந்தை, உணர்வை மழுக்கடிக்கிற சிந்தை. சொல்ல நான் மற்றது எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கேன், இது ஒன்று லேசாக இருக்கு. இது உணர்வை மழுக்கடிக்கிற சிந்தை. இந்த மாதிரி நியாயப்படுத்துகிற சிந்தனைகளுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. பாவம் துரும்பாக வந்தாலும் இரும்பாக வந்தாலும் பாவம் பாவம் தான். அல்லேலூயா. அதை உடனே அந்த உணர்வு கிடைச்ச உடனே அப்படியே மனசு திறந்து ஏற்றுக்கொண்டு சரண்டர் ஆகணும், தாழ்த்தணும். உணர்த்தப்படும் பொழுது ஒத்துக்கொள்ளணும், அடுத்தது மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்க, இந்த மன்னிப்பு மன்னிப்பு கேட்டு 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 பழகி போச்சு. இப்போ தேவ மக்களுக்கு எதுக்கெடுத்தாலும் பாவ சங்கீர்த்தனம் தான், அது ஒரு உதட்டு சங்கீர்த்தனமாக மாறிப்போச்சு. அதனால் ஒரு கிரியை இல்லை. இந்த பாவ அறிக்கை எங்கிருந்து வரணும் சொல்லுங்க, எங்கிருந்து வரணும், உள்ளத்திலிருந்து வந்தா உடனே மன்னிப்பு கிடைக்கும். ஆமேன். பாவங்களை நீ அறிக்கை செய்தால் சும்மா மேப்பூச்சா செய்யாதீங்க, உள்ளத்திலிருந்து உணர்ந்து ஒரு மன, அதான் மனங்கசந்து மனங்கசந்து, ஆண்டவரே இப்படி ஆயிப்போச்சே மன்னிச்சிரோப்பா. தாவீது பாருங்க, பாவம் செய்துட்டு ஒரு உணர்வு இல்லாம கல்லு மாதிரி தான் இருந்தார். அப்புறம் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து ஒரு டோஸ் போட்டார், உடனே உணர்வு வந்துட்டு. உணர்வு வந்த உடனே சும்மானலாம் இல்லை, அப்படியே உருகிட்டார், மனங்கசந்து அழுதார். அந்த 51 சங்கீதம் அதான் அவருடைய பாவ அறிக்கை. என்ன மனம் உடைஞ்சி மனம் கசந்து அழுது அப்படியே ஜெயம் பெற்று விட்டார். அப்புறம் வாழ்க்கை முழுசும் ஜெயமாயிருந்தார், முடிவு மகிமையாயிருந்தது. அல்லேலூயா. 4 புஸ்தகத்தின் முடிவு பாருங்க, தாவீது மகிமையோட மரித்தான் எழுதி இருக்குது. ஆமேன். அப்ப அந்த தாவீது வாழ்வில் பாவம் வந்த பிறகு அந்த மனுஷன் நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் உணர்த்தப்பட்ட வேளையிலே மனங்கசந்து அப்படியே அறிக்கை பண்ணி மனம் திரும்பி, அறிக்கை பண்ணது மட்டும் இல்லை என்ன பண்ணிட்டாரு, இனி அந்த பாவம் செய்யக்கூடாது. மனம் திரும்பி அவர் முன்னிருந்த ஆதி நிலைமைக்கு எழும்பி விட்டார். அல்லேலூயா. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை உணர்ந்து என்ன செய், மறுபடியும் ஆதியில் செய்த கிரியைகளை மனம் திரும்பி மறுபடியும் ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. திரும்ப யூ ஷுட் பி ரீஇன்ஸ்டேட்டட் டு த ஏர்லியர் ஸ்டேட்டஸ். அது ரொம்ப முக்கியம். நீ எங்கிருந்து தவறி விழுந்தாயோ திரும்ப அதே ஸ்தானத்தில் நீ எழுப்பி நிறுத்தப்படணும். தாவீதுடைய 51 சங்கீதத்தை படிச்சீங்கன்னா இதெல்லாம் தெரியும். எனவே உணர்த்துதல் உலகத்துக்கும் தேவை, உன்னதத்துக்கு நேராய் பயணிக்கும் தேவனுடைய விசுவாசிக்கும் தேவை. அல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் தேவை. அல்லேலூயா. உணர்வு வந்துச்சுன்னா உடனே ஏற்றுக்கொள்வோம், மனம் திரும்புவோம், அறிக்கை பண்ணுவோம், நாம் திரும்ப மீள்நிலைப்படுத்தப்படுவோம். ஆமேன். ஆவியானவர் உள்ளே இருந்து செய்கிறார் இல்லையா. அன்னைக்கு தாவீதுக்கு ஒரு நாத்தான் போய் சொல்ல வேண்டியதா இருந்தது. ஆனால் ஆவியானவரோடு பழகி வாழுகிற தெய்வ மக்களுக்கு சின்ன சின்ன குறை வந்தாலும் அவரே என்ன பண்ணுவார், உள்ளே இருந்தே உணர்த்துவார். ஹலலூயா ஹலலூயா. அவர்கிட்ட மட்டுமல்ல, சில வேளை மனுஷன்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டியது உண்டு. அது உங்களுக்கு தெரியும். மனிதனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டியதை நம்ம செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம்னு வச்சிருக்கிற வரைக்கும் அதில் ஒரு விடுதலை வராது. அதனால் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட அதுக்குள்ள பலனை கேட்டு மனுஷன்ட்ட உண்மையா மன்னிப்பு கேட்டுறணும். கேட்ட உடனே அந்த கட்டு உடஞ்சிரும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, உணர்த்துவார். அடுத்து பாருங்கள், நீதியை குறித்து உணர்த்துவார். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் உங்களுக்கு என்ன செய்வார்,
உணர்த்துவார். என் பிள்ளைகளே, இதுவரைக்கும் நான் உங்களோட உட்கார்ந்து டெய்லி உங்களுக்கு உபதேசம் தந்துட்டே இருந்தேன். தேவ நீதியை உங்களுக்கு உவமைகள் மூலம், சரித்திரங்கள் மூலம், தேவ வார்த்தைகள் மூலம் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறேன். அதனால இனி உங்களுக்குள்ளேயே இருந்து உங்களுக்கு அவர் நீதியை கற்று தருவார். அல்லேலூயா. நீதியை உணர்த்தி தருவார். இது ரொம்ப முக்கியம் அல்லவா? பல வேளைகளில் எது நீதி எது அநீதின்னு தெரிய மாட்டேங்க. வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங் தெரியலையே, குழம்பி போகிறோம். அது என்ன பிரச்சனை? மனசாட்சி கலங்கி போயிருக்கு. மனசுக்கு ஒரு சாட்சி இருக்கு, எது ரைட் எது ராங்னு சொல்லக்கூடிய சாட்சி, அதான் மனசாட்சி. அதுக்கு இன்னொரு பெயர் இதய தராஸ், இதய தராஸ், அதான் மனசாட்சி. மனசு, நம்முடைய மனசாட்சி சொல்லுது இப்படி பேசுறது கரெக்டு, இப்படி பேசுறது தப்பு. அது ஒரு ரைட் அண்ட் ராங் டிஃபைன் பண்ணுது, எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கும், அது நீதியை காட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த மனசாட்சி கலங்கி இருக்கும் போது, அந்த மனசாட்சி உலக சிநேகத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கும் பொழுது, அந்த மனசாட்சி பாவத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கும் பொழுது, பிசாசினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் அது ஆட்கொள்ளப்பட்டிருக்கும் போது, அது தப்ப கரெக்டுன்னு சொல்லும், கரெக்டா தப்புன்னு சொல்லும். அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு மனசாட்சி. அதனாலதான் எபிரேயர்ல சொல்லி இருக்கு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. ஒன்று யோவான்ல சொன்னது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும், அதாவது ஆத்மாவை. எபிரேயர்ல ஸ்பெஷலா சொல்லி இருக்கு, உன் ஆத்மா என்கிற சிந்தனை, சித்தம், உணர்ச்சியினுடைய இருப்பிடத்தை மட்டுமல்ல, உனக்கு எது ரைட் எது ராங்னு நிர்ணயிக்கக்கூடிய அந்த மனசாட்சி இருக்கிறதே, அதையும் இயேசுவின் ரத்தம் பாவம் மற, அநீதி நீங்க, அக்கிரமம் நீங்க சரியாக சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அப்பதான் அந்த மனசாட்சி சுத்தமாக்கப்பட்ட தராசாக அழகாக காண்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இதுக்கு தான் இப்ப ஆவியானவர் உள்ளே வந்து, பைபிள்ல சொல்லி இருக்கு, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம ஒரு சாட்சி கொடுக்கிறோம், இது கரெக்ட் இது தப்புன்னு ஒவ்வொன்னு நிர்ணயிக்கிறோம். இப்ப ஆவியானவர் உள்ளே வாசம் பண்றதுனால அவர் நம்முடைய ஆவியுடனே கூட என்ன செய்கிறாரு, இதுதான் கரெக்ட்னு வலியுறுத்தி சொல்லித்தாரார். அல்லேலூயா. நீதியை படிப்பிக்கிறார், நீதியை உணர்த்தி காட்டுகிறார். அப்ப நம்ம தேவ நீதியின் வழியில் நடக்க இது லெகுவாக இருக்கிறது, ஆண்டவரோடு நடப்பது லெகுவாக இருக்கிறது. அடுத்து பாருங்கள், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதாவது உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான், ஆனா இன்னும் தண்டனை அனுபவிக்கல. இதை புரிஞ்சுக்கிடணும், அவனுக்கு நியாய தீர்ப்பு ஏற்கனவே எழுதப்பட்டது, பைபிள்ல எழுதியிருக்கு, அது அவனுக்கும் தெரியும். உங்களை விட அவன் பைபிள் வாசிக்கிறவன், அவனுக்கு தெரியும் அவனுக்கு என்ன தண்டனை வரப்போகுது. ஆயிரம் வருஷ ஆட்சியில் அவன் எங்க இருக்க போறான், அதுக்கு பிறகு அவன் என்ன செய்ய போறான், கடைசியில் அவன் அக்னி கடல்ல போய் சேர போறான், அங்கே என்னெல்லாம் வேதனை உண்டு, அதெல்லாம் நம்ம விட அதிகமா பிசாசுக்கு தெரியும். ஆமேன். அதனாலதான் அவன் போற போக்குல எவ்வளவு மனுஷர்களை கூட இழுத்து கொண்டு போயிடலான்னு அவன் கிரிய செய்துட்டே இருக்கான். அவன் வெறி பிடிச்சிருக்கான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு நியாய தீர்ப்பு எழுதியாச்சு, இனி அந்த நியாய தீர்ப்பு மாறவே மாறாது. ஒரு ஆமேன் சரிதானே. அப்ப அவனுக்கு நம்ம மேல எரிச்சல் வர காரணம், நாம் போற இடத்துக்கு நீங்க எல்லாம் வாங்கடா, ஒருத்தனும் நான் இழந்த இடத்துக்கு நீங்க நினைச்சு கூடாது, போகக்கூடாது. தேவ சமூகத்துக்கு ஒருத்தனும் நினைச்சு கூடாது, போகக்கூடாது. இந்த வைராக்கியத்துல தான் வெறி பிடித்து ஒவ்வொருத்தனை கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாவோ என்று அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், சுற்றி கொண்டு இருக்கிறான். அப்ப இதனால அவன் கூட்டத்துல நீ போயிடாத என்று அவர் நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நரகம் பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டது என்று பைபிள் சொல்லுது. ஒரு நாள் நரகத்தை மனுஷனுக்குன்னு அவர் ஆயத்தம் பண்ணலையா? யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் சொல்லுங்க? அக்னி கடல் யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம்? பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக. ஆனா இப்போ சிருஷ்டிகராகிய தெய்வத்தை விட்டு
ரட்சகராகிய தெய்வத்தை விட்டு, நமக்குள்ளிருந்து நம்மை வழி நடத்துகிறவராகிய தெய்வத்தை விட்டு விட்டு அவனுக்கு பின்னால போறவங்க அவனோடு கூட தான் பங்கடைய முடியும். அப்போ அதுக்கு தான் ஆவியானவர் நியாய தீர்ப்பு குறித்து என்ன பண்ணுகிறாரு, கண்டித்து உணர்த்துகிறார். அல்லேலூயா. இந்த மூன்று விஷயத்துக்கு எதிராக பிசாசு இப்போ ராஜாக்களை நியாயாதிபதிகளை எழுப்பி விட்டிருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இப்ப என்ன பிரச்சனை? நீ நரகத்தை பற்றி பேசக்கூடாது, மக்களை பயமுறுத்தக்கூடாது. அப்போ நியாய தீர்ப்பு குறித்தும் பேசக்கூடாது, நீதியை குறித்தும் பேசக்கூடாது, பாவத்தை குறித்தும் என்ன செய்யக்கூடாது? இங்கிலாந்து எல்லாம் பயங்கரமாக வந்தாச்சு, அமெரிக்காலாம். நீ எங்களை எப்படி பாவின்னு சொல்லலாம்? யார் கேட்குறா? அந்த ஓரினச்சேர்க்கையாளன் கேட்குறான். இதை பேசக்கூடாது. நீ நிறைய சபைகளில் அதை பேசக்கூடாது, அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க சில சபைகள். எங்க போது பார்த்தீங்களா? அப்போ ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துறார். அவரை உணர்த்த விடாம தடையை உண்டாக்க ராஜாக்களை எழுப்பி விடுகிறான், நியாயாதிபதிகளை எழுப்பி விட்டிருக்கிறான். நம்ம தேசத்திலும் அப்படி ஒரு காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். ஸ்தோத்திரம். என்ன அதான இந்த மதம் மாற்ற தடை சட்டம் நம்ம கொண்டு வர்ற நோக்கமே அதான். இல்லாம இப்பொழுதே சட்டத்துல வேணும்னு ஒரு சின்ன கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்தால் அதுக்குள்ள தண்டனை எல்லாம் கரெக்டாகவே இருக்கு. விசாரித்து அந்த தண்டனையை கொடுக்கலாம். ஏன் ஸ்பெஷலாக கொண்டு வரணும்? நீ ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடாது. பரலோத்துக்கு போவேன்னு ஆசை காட்டி என்ன செய்யக்கூடாதான்? நற்செய்தி சொல்லக்கூடாதான். நீ பயமுறுத்தக்கூடாது. நரகத்துக்கு போவேன்னு நீ என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. இதுதான் இந்த உள்ள இருக்கிற விஷயம். ஆகவே தேவ மக்கள் புரிந்து, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அது இருக்கு, அது நடவாமல் போகும்படி, அதில் மதமாற்ற தடை சட்டமே வேண்டாம்னு ஒரு தீர்ப்பு உண்டாகும்படி நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்? உணர்த்துவார். ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மளை என்ன பண்ணுவார்? உணர்த்துவார். ஆறாவதாக, சாரி, ஐந்தாவதாக உதவி செய்வார். என்ன செய்வார்? உதவி செய்வார். முதலாவது ஜெபிக்க உதவி செய்வார். எல்லாருக்கும் ஜோம் பண்ண முடியும், ஆனால் ஆவியானவர் ஜெபிக்க உதவி செய்யும் பொழுது வல்லமையாக, பிரயோஜனமாக, அநேகருக்கு நன்மையாக, அழகாய் ஜெபிக்க முடியும். ரோமர் 8:26-27, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அல்லேலூயா. ஆவியானவர் எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு என்ன செய்கிறாரா? உதவி செய்கிறார். ஜெப குறிப்புகளை உள்ளத்துல தர்றார். எப்படி ஜெபிக்கணும்னு நடத்துறார். சிலவளை அழுது ஜெபிக்க வைக்கிறார், சிலவளை பெருமூச்சு விட்டு ஜெபிக்க வைக்கிறாரு, சிலவளை அமைதியா இருந்து ஜெபிக்க வைக்கிறாரு, சிலவளை யுத்தம் செய்தது போல நின்று ஜெபிக்க வைக்கிறாரு, சிலவேளை பாட வைக்கிறார், சோத்தரிக்க வைக்கிறார், நன்றி சொல்ல வைக்கிறார், எத்தனையோ விதமாய் ஜபத்துல நடத்துறார். அல்லேலூயா. அவரே நமக்காக நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காராம்? ஓ, குரோனிங்ஸ், குரோனிங்ஸ், பெருமூச்சு விட்டு ஏங்கி ஏங்கி ஜபிச்சுட்டு இருக்காராம். ஆமேன், ஆமேன். என்ன அருமையான உதவி இது! நமக்காக ஒருவர் ஏங்கி ஏங்கி நமக்குள்ளே இருந்து பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறார்னா இது போல பாக்கியம் வேறு என்ன தேவ ஜனமே? ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவன் திருத்துவத்தில் ஒருவரே நமக்குள்ளே இருந்து நமக்காக பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லவே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த பாக்கியத்தை பெற்ற சந்ததி நாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆவியில ஜெபிக்கணும். அதான் எபேசியர்ல சொல்லி இருக்கு. எபேசியர் 6:18, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அப்ப நாமும் ஒருவருக்காக ஒருவர் எப்படி ஜோம் பண்ணணுமா சொல்லுங்க?
ஆவியில அந்த பெருமூச்சுகளோடு ஜோம் பண்ற ஆவியானவர், தேவ சித்தத்தை அறிந்து ஜோம் பண்ற ஆவியானவர், நம்ம நாம் என்ன ஜபிக்கணுமோ ஜபிக்க வைக்கிற ஆவியானவர், எப்படி ஜபிக்கணுமோ அப்படி ஜபிக்க வைக்கிற ஆவியானவரோடு இணைந்து ஆவியினால் ஜோம் பண்ணுங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜோம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 14:15 பவுல் சொல்லுகிறார், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். அப்போ கருத்தோடும் ஜோம் பண்ணணும், குறிப்புகளை வச்சு ஆண்டவரை இதை செய்யும் அதை செய்யும் என்று கருத்தோடும் ஜோம் பண்ணணும். அதோடு கூட நமக்கே தெரியாத ஜப குறிப்பு ஆவியிலே நிறைந்து ஜோம் பண்ணும் பொழுது ஆவியானவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நிய பாஷைகளை தாராளமா பேசி ஜோம் பண்ணணும் ஆவியில ஜபிக்கும் போது. அதனால் ஆவியானுடைய கிரியைகள் இன்னும் பலமாக இருக்கும். ஸ்தோத்திரம். இனி எதுக்கு உதவி செய்வார்? ஜெபிக்க உதவி செய்வார்னு சொன்னேன், பாட உதவி செய்வார். எப்படி சொல்லுங்க? பாட உதவி செய்வார். எபேசியர் 5:18-19 ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பாட்டு ஆண்டவர் பிரியமானது, கீர்த்தனை அவரை துதித்து புகழ்ந்து பாடுகிறது, ஞானப்பாட்டு அவருடைய வேத உபதேசங்களை விளக்கத்தை எடுத்து கூறி பாடுவது, ஞானம் விளங்க பாடுவது, அதான் ஆவிக்குரிய பாட்டு, ஞானப்பாட்டு. சங்கீதங்கள் அனுபவ பாட்டு, கர்த்தர் நடத்துகிற அனுபவங்களை சொல்லி சொல்லி பாடுதல். அப்போ நம்ம பாட்டு கீர்த்தனை பாட்டு சங்கீத பாட்டு ஞானப்பாட்டு எல்லா பாடல்களை பாடணும். ஆவியில் நிறைந்து பாடுங்கள். ஆமென். பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 14:15 இரண்டாவது பகுதியிலே, நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். ஆமென். நான் கருத்தோடு பாடணும் முதல்ல. அதுக்குதான் பாட்டு புஸ்தகம். பாட்டு புஸ்தகத்தை வச்சு பார்த்து நீட்டா பாடணும். நான் தான் பாட்டு நடத்துறவங்கள்ட்ட சொல்றது, நீங்க முதல்ல பாட்டை பாட்டு புக்கில் இருக்க மாதிரி ஒழுங்கா பாடுங்க, பாடி முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆவியில பாடுங்க, வியாக்கியானங்களோட பாடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா முதல்ல இருக்கிற பாட்டை ஒழுங்கா என்ன செய்யணும்? பாடணுமே. கருத்தோடு பாடுங்கள். சிலர் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்லே டாப் கியர் அடிச்சிருவார்கள், ஆவியில பாட ஆரம்பிச்சிருவார் முதல்ல. அப்புறம் பாட்டு புக்கு என்னத்துக்கு? இதுல வசனங்கள் கருத்துகள் எல்லாம் அழகா பாடல்கள் ஆண்டவர் பலர்த்த கொடுத்துருக்கிறாரே, அதை நம்ம கரெக்டா பார்த்து பாடணும் இல்லையா? அதனாலதான் நம்ம இது பண்ண முதல்ல 2-3 பாடல் பாடுறது, அதுக்கப்புறம் ஆவியில நிறைந்து ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடத்துல பாட்டுக்கும் ஆராதனைக்கும் வித்தியாசம் கிடையாது, பாடலே ஆராதனை, ஆராதனையே பாடல். இந்த குழப்படி சரியில்லை. கருத்தோடு பாட வேண்டிய நேரம் எல்லாரும் கருத்தோட பாடுங்க. என்ன? ஆமா, முதல் பாட்டிலே கொட்டை அடிச்சு முளக்கி ஸ்பீட் ஆக்கி அந்த ரிதம் பேடெல்லாம் அடி ஸ்பீட் ஆக்கி விட்டா அது சரியில்லை. முதல்ல கருத்தோடு பாடுங்களேன், ஆண்டவரை துதியுங்க, வார்த்தைகளை சொல்லி கொஞ்சம் பாடிக்கிட்டு அதுக்கு பிறகு ஆவியில் நிறைந்து ஆராதிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஃப்ரீ வர்ஷிப், ஃப்ரீ வர்ஷிப். நல்ல ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ அப்படி ஆராதிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, முதலாவது ஜெபிக்க ஆவியான உதவி செய்கிறார். இது அன்றாட வாழ்க்கையில தனி ஜபம் எல்லா ஜபத்திலையும் இதை இந்த உதவியை பெற்றுக்கொள்ளுங்க. பாட ஆண்டவர் உதவி செய்கிறார். பாட்டு ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் போய் ஒரு அடி பாடணும்னாலும் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்ன பாட்டு பாட, எந்த சரணம் பாட. ஒரு வீட்டு கூட்டம்னாலும் சரிதான், போயிட்டு அங்கே நின்று வந்ததை பாடுறது அல்ல, முதல்ல ப்ரிப்பேராக போகணும், ஆண்டவரை எந்த பாட்டு பாட, என்ன பாட்டு பாட. சபை ஆராதனை எல்லாம் முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாடுகிறோம், கண்டிப்பாக அது வேணும். கருத்தோடு பாடணும். ஆனால் வெறும் கருத்தோடு பாடி முடிச்சிடக்கூடாது, அடுத்தது எதோட சேர்ந்து பாடணும்? ஆவியோடு. அதே மாதிரி மூணாவது, ஆராதனை செய்ய ஆவியானவர் உதவி செய்கிறார். பிலிப்பியர் 3:3, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாகிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள்.
அல்லேலூயா. ஆவியினாலே தேவனுக்கு என்ன பண்ணணும்? ஆராதனை செய்யணும். யோவான் 4:23, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. உண்மையோடும் நான் என்ன? சத்தியத்தோடு. இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத். எப்படி ஆண்டவர் ஆராதிக்கணும்? ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அப்ப இந்த ஆவியில் நிறைந்த ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆவியில் நிறைந்த ஆராதனைக்கு ஒரு எக்ஸாம்பிள் 1 Corinthians 14 அந்த ஆவியில் நிறைந்த ஆராதனையில் அந்நிய பாஷை உண்டு. அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் உண்டு, தீர்க்க தரிசனம் உண்டு, எல்லாம் நடக்கும். வரங்கள் வெளிப்படும் ஆராதனை. ஹலலூயா. ஆவியானவர் நடத்தும் ஆராதனை, ஆவியானவர் நம்மை நிரப்பி நம்முடைய சிந்தனைக்கு மேலாக நம்மை எடுத்து செல்லும் ஆராதனை. எல்லா வரங்களும் வெளிப்படும், ஹீலிங்கும் நடக்கும், எல்லாம் செய்வார். ஹலலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இது மிக முக்கியமான விஷயம். அடுத்தது 6வதாக, ஆவியானவர் பரிசுத்தமாக்குகிறார். 2 Thessalonians 2:13, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும்படி. ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அப்போ ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதான் அந்த வேறுபடுத்துறது. எதை விட்டு விலகணுமோ அதை விட்டு விலக வச்சு இயேசுவோடு இணைக்கிறாரு, அதான் பரிசுத்தமாகுதல். கெட்டவைகள் அனைத்தையும், அசுத்தமான யாவையும், அந்த அசூசியான யாவையும் விட்டு நம்மை விலக்கி நம்மை பரிசுத்த தேவனிடத்தில் இணைத்து கொண்டிருக்கிற ஒரு கிரிய ஆவியானவர் செய்கிறார். அதில் அடிக்கடி அவர் பேசிட்டே இருப்பார், நடத்திக்கிட்டே இருப்பார். அப்போ இதை கவனித்து ஆண்டவரோட உறவாடி ஆண்டவர் காட்டுற வழியில் போயிட்டே இருக்கணும், பரிசுத்தம் ஆயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதில் இன்னொன்று, சுபாவம், சுபாவ சீர்திருத்தம், உள்ளான மறுரூபம், உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுதல், இது நடக்கும். சுயநலம் மாறும், கோபம் மாறும், வைராக்கியம் மாறும், ஆத்திரத்தன்மை மாறும், கெட்ட கெட்ட தன்மைகள் சுபாவங்கள் மாறி கிறிஸ்துவினுடைய நல்ல சுபாவங்கள், அந்த சாயல் நமக்கு தருவார். அது ஆவியானுடைய ஒரு பெரிய வேலை. அல்லேலூயா. இதெல்லாம் சேர்த்து தான் அவர் பரிசுத்தமாக்குறார்னு சொல்லியிருக்கு. அதனால் அன்பானவர்களே, விட்டு விலகணும், பற்றி கொள்ளணும். அதுபோல கெட்ட சுபாவங்கள், மண்ணின் தன்மைகள் மாறி விண்ணுக்குரியவர்களாய் மாற்றப்படணும். இந்த பரிசுத்தமாகுதலை டெய்லி நடப்பித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு எத்தனை பேர் உங்களை கொடுத்துருக்கிறீங்க? அப்பதான் நமக்குள்ள வளர்ச்சி. இல்லை என்னைக்கும் ஒன்று போல இருக்கிறோம்னு சொன்னா நம்ம கீழ் நோக்கி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். வளர்ந்து கொண்டிருக்கணும், முன்னேறி கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக, கடைசியாய் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். பயன்படுத்துவார் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை டெய்லி பயன்படுத்துவாருங்க. உங்க வீட்டுக்கு பயன்படுத்துவார், நாட்டுக்கு பயன்படுத்துவார், வேலை ஸ்தலத்துல, சமுதாயத்துல, சபையில, எங்குமே உங்களை கொண்டு ஒரு பிரயோஜனம் வரும். ஆவியானவர் உள்ளே இருந்தால், அவர் செயல்பாடோடு நீ ஒத்து வாழ்கிறவனாய் இருந்தால், உன்னை கொண்டு எங்கும் பிரயோஜனம் உண்டாகும். அல்லேலூயா. 1 Corinthians 12:11, இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகர்ந்து கொடுக்கிறார். இது வரங்களை பற்றினது. ஆவியின் வரங்களை ஆவியானவர் நமக்குள்ளிருந்து வெளிப்படுத்தி, பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் செய்தல், தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்கிற வாக்கு, வாயில் வெளிப்படுகிற வாக்கு வரங்கள், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறிதல் என்கிற ஞான வரங்கள், ஞான வரங்கள், விசுவாச வரம், குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி என்கிற வல்லமை வரங்கள். இப்படி 9 வரங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா இந்த 9 வரங்களும் ஒரே ஆவியானவர் நடப்பிக்கிறார். ஆமென். இந்த ஒரே மின்சாரம்
எப்படி டியூப் லைட்டுகளை ஒளிர பண்றது, ஃபேன்ஸை கிரியேட் செய்ய பண்ணுகிறது, இந்த மைக் செட்டை சத்தமிட வைக்கிறது. இதே மாதிரிதான் ஆவியானவர் எழுதி காட்டியிருக்கிற 9 வரங்களில் முதல் 3 வரங்கள் பாஷைகளை பேசுதல், வியாக்கியானம் பண்ணுதல், தீர்க்க தரிசன உரைத்தல். இது மைக் செட்டு வரம், வாய் திறந்து சொல்லுகிறது மைக் செட்டு வரம், வாக்கு வரங்கள். அடுத்து பாருங்க, ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், ஆவிகளை பகுத்தறிதல். இது உள்ளுக்குள் உண்டாகிற பெரிய வெளிப்பாடு. லைட் வரம், லைட் வரம், அதான் ஞான வரம். வெளிச்சம் காட்டுகிறார், வெளிச்சம் காட்டுகிறார். அடுத்து பாருங்கள், விசுவாச வரம் கிரிய செய்யக்கூடியது, குணமாக்கும் வரம் கிரிய செய்யக்கூடியது, அற்புதங்களை செய்யும் சக்தி கிரிய செய்யக்கூடியது. இது வல்லமை வரங்கள், இது ஃபேன மாதிரி. ஆமென். இதெல்லாம் ஒரே ஆவியானவர் நமக்குள் எது தேவையோ அதை தந்து தந்து நமக்கும் பிரயோஜனம், அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனம். ஆமென். அதே மாதிரி ரோமர் 12 ஊழிய வரங்களை எழுதி காட்டியிருக்கிறார். ஊழிய வரங்கள் அது ஒரு செட் இருக்கிறது. எல்லா வரங்களும் ஆவியானவர் தருவார், பயன்படுத்துவார், பயன்படுத்துவார். சில நினைக்கிறீங்களா, நான் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கேன்னு. ஆவியானவரோடு நடக்க பழகுங்கள், நீங்கள் அனைத்து மக்களுக்கும் பிரயோஜனப்படுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆவியானவரோடு கரம் பிடித்து நடக்கிற ஒரு வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்வோமாக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். பிரைஸ் அல்லாஹ். டெய்லி சொல்றதுனால இன்னைக்கு சொல்லாண்டான்னு நினைக்கிறேன். பைபிள் மூடுறது, அப்புறம் பேக் மூடுறது. ஆமாம், ஜெபம் முடிச்சப்புறம் மூடி பழகுங்கள். இப்பொழுது கண்களை மட்டும் மூடுங்கள், இருதயத்தை திறந்து வாயும் திறந்து கர்த்தரோடு கூட பேசுவீர்களாக. ஹல்லேலூயா. வாய் திறந்து கேளுங்க, ஆவியானவரே எனக்குள் வாரும். தங்களுக்குள் ஆவியை பெற்றவர்கள் என்னை நடத்தும், போதித்து நடத்தும், நினைப்பூட்டும், உணர்த்தும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஐயா, எனக்கு வெளிப்படுத்தும் ஐயா. ஹல்லேலூயா. கேளுங்க, வாய் திறந்து தாகத்தோடு கேளுங்க. ஜெபிக்க உதவி செய்யும் ஐயா, பாட உதவி செய்யும் ஐயா, ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. யாரோ நடத்துறது போல அல்லப்பா, நான் தனிமையில் நீங்க விரும்புறது மாதிரி இன்னும் ஆராதிக்கணும்ப்பா, இன்னும் பாடணும் ஆண்டவரே, இன்னும் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. அது ஒரு சந்தோஷமா மாற்றித்தாங்க, இன்பமா மாற்றித்தாங்க. உங்க பிரசன்னத்துக்குள்ள இருக்க கிருபை செய்யுங்க. என்னை மறந்து உங்க பாதத்துல தரித்திருக்க பாக்கியம் தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தமாக்குங்க ராஜா. டெய்லி என்னை சுத்திகரிச்சுட்டே இருங்கப்பா. எங்க வீட்டை டெய்லி சுத்தம் பண்றோம், என் சரீரத்தை குளித்து டெய்லி சுத்தம் பண்றேன். அதே மாதிரி என் உள்ளிந்திரியத்தையும் டெய்லி சுத்தம் பண்ணுங்கப்பா, டெய்லி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்தினருக்கு, உறவுகளுக்கு ஆண்டவரே, என் நண்பர்களுக்கு, என் ஊர் மக்களுக்கு, அப்பா என் சபை மக்களுக்கு, உங்க ஊழியத்துக்கு என்ன பயன்படுத்துங்கப்பா, இந்த தேசவாசிகளுக்கு என்ன பயன்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் பல கிரியைகளை மனுஷர்களுக்குள்ள செய்ய விரும்புகிறார், அதை மனுஷர்களாகிய நம்மை கொண்டுதான் செய்ய விரும்புகிறார். பயன்படுத்தும் ஐயா, பயன்படுத்தும் ஐயா. எனக்குள் வைத்த வரங்களை வெளிப்படுத்தும் ஐயா, வெளிப்படுத்தும் ஐயா. என்கிட்ட ஏதாவது தட இருக்கா, அதை இப்பொழுதே மாற்றிருங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வல்லமை தாரும், வரங்கள் தாரும், தாகம் தீர்த்து அபிஷேகியோ. வல்லமை தாரும், வரங்கள் தாரும், தாகம் தீர்த்து அபிஷேகியோ. வல்லமை தாரும் சொல்லுங்க அப்பா, வல்லமை தாரும், உங்க வரங்களை தாரும், இப்பொழுதே அபிஷேகியும் பயன்படுத்தும். சத்தியத்தில் நடத்தும் சத்தியாவியே, கீழ்ப்பட்ட யாவையும் சொல்லுபவரே, கீழ்ப்படி ஓர் பெற்றிடும் வல்ல ஆவியை, சீக்கிரமாய் பெற்றிட அருள் தாருமே.
வல்லமை தாரும் வரங்கள் தாரும் தாகம் தீர அபிஷேகியோ வல்லமை தாரும் வரங்கள் தாரும் தாகம் தீர அபிஷேகியோ காத்திருப்போம் உந்தன் சமூகத்திலே உன்னதத்தின் பலனால் நிரப்பு மட்டும் வாக்குத்தத்தம் செய்த உந்தன் ஆவியை வல்லமையாய் பெற்றிட அருள் தாருவே வல்லமை தாரும் வாரங்கள் தாரும் எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லி கேட்கலாம் எனக்குள் வல்லமை தாங்கப்பா எனக்குள் வரங்களை வெளிப்படுத்துங்கப்பா அபிஷேகம் பெறாத ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுதே ஆவியின் வல்லமையால் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா அதே பாஷையின் வரத்தோடு ஆவியானவர் நிரப்பும் ஆண்டவரே தாரும் 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 நிரப்பும் 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 ஓ ஆவியானவரோடு நடக்கணும் ஆவியானவரோடு வாழணும் ஆவியானவரினால பரிசுத்தமாக்கப்படணும் பயன்படுத்தப்படணும் அல்லேலூயா 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 ஆவியில பாடணும் ஆவியில ஜெபிக்கணும் ஆவியில ஆராதிக்கணும் அந்த கிருபைகள் எல்லாம் வேண்டும் உணர்த்தும் நடத்தும் போதியும் நினைப்பூட்டும் வெளிப்படுத்தும் ஓ க்ளோரி 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 வல்லமையால் அபிஷேகம் தனிமையில் இருக்கும்போது அந்நிய பாஷை பேசுங்கள் ஜபத்தில் இருக்கும்பொழுது அடிக்கடி அந்நிய பாஷை பேசுங்கள் ஆவில நிரம்பொழுதெல்லாம் அந்நிய பாஷை பேசுங்கள் யாத்திரைகளில் இருக்கும் பொழுது மௌனமாய் வேலை செய்யும் பொழுது அந்நிய பாஷைகளை அதிகமாய் பேசுங்கள் பக்தி விருத்தி அடையுங்கள் பக்தி விருத்தி அடையுங்கள் தேவனோடு எப்பொழுதும் ரகசியங்களை பேசுங்கள் அந்நிய பாஷை பேச பேச வரங்கள் வெளிப்படும் ஆவியானுடைய கிரியைகள் உண்டாகும் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அங்கே விடுதலை உண்டு விடுதலை உண்டு எனக்குள் அசைவாடும் என் மேல் அசைவாடும் என் மூலம் மற்றவர்கள் மேல் அசைவாடும் உராலபா தீரா கந்தி மகோதீரி ஏகாசில ஹோந்தி மாஷகத லந்தி லகபா ரிபூல வர்ஷகுர தூரபாத ரக்கன் சொனபாவு தலா சந்துனா க்ளோரி டு காட் வி பிரைஸ் தி ஹல்லேலூயா அந்த பாடுகிற அபிஷேகத்தை அந்த ஆராதிக்கிற அபிஷேகத்தை அந்த ஜபம் பண்ணுகிற அபிஷேகத்தை இன்னும் எங்களில் பெருக பண்ணும் பெருக பண்ணும் பெருக பண்ணும் பெருக பண்ணும் ஆண்டவரே என் ஜப வாழ்க்கையில் வல்லமை தரிக்கட்டும் வல்லமை தரிக்கட்டும் வல்லமை தரிக்கட்டும் அல்லேலூயா என் பாடலிலே மகிமை விளங்கட்டும் மகிமை விளங்கட்டும் மகிமை விளங்கட்டும் என் ஆராதனையிலே என் கர்த்தர் மகிழட்டும் என் கர்த்தர் மகிழணும் என் கர்த்தர் மகிழணும் உல்லரப லபு கத்தார் அக்கபா லபு சந்தனா தீன ஹந்தனா ஆமீன் அல்லேலூயா தனி அறையிலே உம்மை ஆராதிக்க அதிகமான அபிஷேகம் ஊற்றும் கிருபை ஊற்றும் உமது பாத சேவை செய்ய உமது பாத பீடத்தில் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த உம்மை தொழுது கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஆவியோடும் சத்தியத்தோடு உம்மை தொழுது கொள்ளுகிற மகனாய் மகளாய் என்னை நடத்தும் glory to god glory to god hallelujah hallelujah இந்த கிருபையை இந்த அருமையான அனுபவங்களை வாஞ்சித்து நடப்பீர்களாக வர வர இதில் பெருகுவீர்களாக இப்பொழுது கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் Glory to God. Stotram aviyanavare. Stotram parishuddha aviyanavare. Stotram, stotram, stotram appa. Hallelujah, hallelujah. Anbulla pidave, nalla thagappane. Umada aviyai engalukkul thandu engal thaagam theerthu. Engalai kondu engalukkulundu jeevanadigal purappattu sendru pirar thaagathai theerkumbadiyai nadathugira devane ummai thudikkirom. இந்த அனுபவங்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் எந்த நிலையில் இருக்கிறோம் இன்றைக்கு அந்த நிலையிலிருந்து தட்டி எழுப்பி இன்னும் புதிய அனுபவங்களுக்குள் முன் செல்வதற்கு எல்லாருக்குள்ளும் ஒரு தாகம் வாஞ்சை தாரும்
ஆவியானவரும் இன்னும் அதிக கிருபை வைத்து எங்களை வழி நடத்தும் நிரப்பும் நடத்தும் அப்பா. எங்கள் சரீரத்தின் மேல் நீர் அசைவாடும் பொழுது, சரீரத்துக்குள் நீர் இருக்கும் பொழுது வியாதிகள் சுகமாவது லேசான காரியம். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் மனதிலே நீர் தங்கி இருந்து எங்கள் மனதிலே அசைவாடும் பொழுது நாங்கள் பரிசுத்த ஜீவியம் செய்வது லேசான காரியம். எங்கள் ஆவியிலே நீர் அசைவாடி எங்கள் ஆவியிலே நீர் நிரம்பி இருந்து எங்களை நடத்தும் பொழுது நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைந்து மகிமை அடைவது எவ்வளவு லேசான காரியம். இந்த நல்ல ஜீவியத்தில் உன்னத அனுபவத்தில் கிருபையாய் நடத்தும் 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 என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்தும் ஆசீர்வதியும். சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை தமது ஆவியினால் நிரப்பி நடத்துவாராக, ஆமேன். பிரைஸ் அல்லாஹ்.